ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என் பரிபூரண ஆசீர்வாதங்களை முழுவதுமாக இப்பொழுது நீ பெற்றுவிட்டதால் உனது கஷ்டங்களும் கவலைகளும் எல்லாமே இன்றோடு முடிந்து போய்விட்டது செல்லமே. உன் விதியானது உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே மாறப்போகிறது. அறிவிலும் சரி, திறமையிலும் சரி, நீ யாருக்குமே சளைத்த பிள்ளை கிடையாது. உனக்கான சாதுரியம் என்பது யாரிடமும் இல்லாத தனித்துவம் பெற்றது. உன் திறமை மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே? அதனால்தான் சிலவற்றை உனக்கு புரிய வைப்பதற்காக சில கஷ்டங்களை என் லீலைகள் மூலமாக உனக்கு கொடுத்தேன். பணத்தை வைத்து எடை போடும் சில மனிதர்களின் உண்மையான முகத்தை உனக்கு சுட்டி காட்டினேன் தானே? உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதையும் உனக்கு நான் காட்டினேன் அல்லவா? பணம்தான் முக்கியம் என்று நினைப்பவர்களிடமிருந்து நீ சற்று விலகியே இரு. அவர்கள் உன் உயர்வை பார்த்து ஒருபோதுமே பொறுக்க மாட்டார்கள். இப்போதைய சூழ்நிலை வேண்டுமானால் உனக்கு சாதகமாக இல்லாமல் பல கஷ்டங்களுடனும் பண பிரச்சனையில் நீ தவிப்பது போலவும் இருக்கலாம். ஆனால் ஒருபொழுதும் இப்படியே நீ நிர்கதியாக இருக்கும்படி நான் விட்டுவிட மாட்டேன். நீ கஷ்டப்பட்ட காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது செல்லமே. உன் விதி மாறும் நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளையின் நிம்மதியில்தானே எனக்கு மன நிறைவு கிடைக்கும். உனக்கு மதிப்பில்லை என உணரும் இடத்தில் நீ கொஞ்சம் மௌனமாக இரு. இன்னும் சிறிது காலம்தான், கொஞ்சம் பொறுத்துக்கொள் செல்லமே. உன் மௌனமே உனக்கான மதிப்பை விரைவில் பெற்றுத்தரும். உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களிலிருந்தும் கடன் தொல்லையிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றி உனக்கு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நிச்சயம் கொடுப்பேன். விரைவில் உன் வாழ்க்கை நிலை மாறும். உன் கரங்களை மேலே உயர்த்தி வசதியான, சந்தோஷமான, நிம்மதி நிறைந்த வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்து காட்டுவேன். உன்னை தேடி பல பேரும் வந்து தங்களை அறிமுகப்படுத்தி கொள்ளும்படி நான் உன் வாழ்க்கையை உயர்த்தத்தான் போகிறேன். உன் சுமைகள் எல்லாவற்றையும் நான் இறக்கிவிடுகிறேன் செல்லமே. என்னை நம்பு, நம்பிக்கையோடு காத்திரு, கலங்காமல் இரு. நீ பட்ட வேதனையும் அவமானமும் வறுமையும் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த நான் இப்பொழுது அதற்கு ஒரு முடிவையும் கொடுக்கப் போகிறேன். நீ செய்த தவறுகளும் பாவங்களும் எல்லாமே ஓடி ஒளிந்து விட்டது. உனக்காக அப்பா நான் இருக்கிறேன் செல்லமே. நீ மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது. உன் உதவியை நாடி வருவோர் எண்ணிக்கை அதிகமாகும். அவர்களுக்கு உதவும் வண்ணம் உன் வாழ்க்கையை நான் வண்ணமயமாய் பிரகாசமாய் மாற்றுவேன். கடன் சுமை இல்லாத வாழ்வும் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் உன் வேண்டுதலுக்கு ஏற்றாற்போலவே உன்னை தேடி வரப்போகிறது. என்னுடைய பரிபூரண அருளும் அன்பும் ஆசீர்வாதமும் பெற்ற நீ இனி எப்பொழுதும் சந்தோஷத்தோடு பேரின்ப பெருமகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய். உன்னை காப்பாற்றி உன் வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி நிம்மதியை உனக்கு தருவேன். ஓம் சாய்ராம்.